வணக்கம். grip command குறித்த spoken tutorialுக்கு நல்வரவு. இந்த tutorialல் grip command பற்றி கற்கலாம். நாம் இதை சில உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம். இந்த tutorialஐ பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu Linux operating system version 12.04 மற்றும் GNU Bash version 4.2.24. இந்த tutorialஐ பயிற்சி செய்ய GNU Bash version 4 அல்லது அதற்கு மேல் பரிந்துரைக்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக லினக்ஸ் டெர்மினல் அடிப்படைகளை அறிந்திருத்தல் அவசியம். அது சார்ந்த டுட்டோரியல்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ள எங்கள் இணையதளத்தை அணுகவும். முதலில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி அறியலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் என்பவை ஒரு லைன், பேராகிராஃப் அல்லது ஃபைலில் குறிப்பிட்ட பேட்டர்ன் உள்ளதா என காண்பதற்கான பேட்டர்ன் மேட்சிங் டெக்னிக்ஸ். உதாரணமாக, ஒரு டெலிஃபோன் டைரக்டரியில் ஒரு தொலைபேசி எண்ணை தேட அல்லது ஒரு பேராகிராஃபில் ஒரு கீவேர்டு அல்லது லைனை தேட நாம் grip கமாண்டை பயன்படுத்தலாம். இப்போது கிரிப்பிற்கு செல்வோம். கிரிப் ஒன்று மற்றும் அதற்கு மேற்பட்ட பேட்டர்ன்களை ஒன்று அல்லது பல வரிகளில், பத்திகளில் அல்லது ஃபைலில் தேடுகிறது. ஃபைலின் பெயர் தரப்படாவிட்டால் கிரிப் பேட்டர்ன்களை ஸ்டாண்டர்ட் இன்புட்டில் தேடுகிறது. ஃபைலின் பெயரை காணவில்லை எனில் கிரிப் பேட்டர்ன்களை ஸ்டாண்டர்ட் இன்புட்டில் தேடுகிறது. நான் இப்பொழுது gripdemo.txt எனும் டெமோ ஃபைல் மூலம் கிரிப்பின் பயன்பாடுகளை விளக்குகிறேன். ஃபைலில் உள்ள கண்டென்ட்களை பார்ப்போம். இது 13 என்ட்ரிகளை கொண்ட ஒரு ஃபைல். ஒவ்வொரு என்ட்ரியிலும் 6 ஃபீல்டுகள் உள்ளன. அவை ரோல் நம்பர், நேம், ஸ்ட்ரீம், மார்க்ஸ் மற்றும் ஸ்டைபெண்ட் அமௌண்ட். ஒவ்வொரு ஃபீல்டும் ஒரு கோடினால் பிரிக்கப்பட்டுள்ளது. அது டெலிமிட்டர் என்றழைக்கப்படுகிறது. கிரிப் வேலை செய்யும் விதம் பற்றி பார்ப்போம். உதாரணமாக, நாம் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமில் உள்ள மாணவர்கள் யார் என அறிய கிரிப் கமாண்டை பயன்படுத்த வேண்டும். இதற்கு டெர்மினலை திறக்கவும். அதற்கு உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல், ஆல்ட் மற்றும் டிஐ உருசெய அழுத்தவும். இப்பொழுது டெர்மினலில் டைப் செய்யவும், கிரிப் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் கம்ப்யூட்டர்ஸ், இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் ஸ்பேஸ் gripdemo.txt. என்டரை அழுத்தவும். இப்பொழுது இது கம்ப்யூட்டர்ஸ் எனும் ஸ்ட்ரீமில் உள்ள என்ட்ரிகளை பட்டியலிடும். இப்பொழுது ஒரிஜினல் ஃபைலில் உள்ள ரிசல்ட்களை ஒப்பிடவும். மீண்டும் நமது டெக்ஸ்ட் எடிட்டருக்கு வருக. ஜுபினுடைய என்ட்ரியை பட்டியலிடவில்லை என காண்கிறோம். இது ஏனெனில் கிரிப் தேடியது ஸ்மால் சிஐ உடைய கம்ப்யூட்டர்ஸ் எனும் பேட்டர்னை. ஆனால் ஜுபினுக்கு உரிய ஸ்ட்ரீம் கம்ப்யூட்டர்ஸில் கேபிட்டல் சி உள்ளது. பேட்டர்ன் மேட்சிங் கேஸ் சென்சிட்டிவ் பண்புடையது. அதை கேஸ் இன்சென்சிட்டிவ் உடையதாக்க கிரிப் உடன் -i ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது மீண்டும் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்யவும், கிரிப் ஸ்பேஸ் -i ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் கம்ப்யூட்டர்ஸ், இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் ஸ்பேஸ் gripdemo.txt. என்டரை அழுத்தவும். இது தற்பொழுது 4 என்ட்ரிகளையும் பட்டியலிடும். இதன் மூலம் நாம் பார்த்தது, கிரிப் நாம் கொடுக்கும் பேட்டர்னுடன் பொருந்தக்கூடிய வரிகளை மட்டும் ஃபைல்ஸில் இருந்து பட்டியலிடும் என்பது. இதை தலைகீழாகவும் செய்யலாம். பேட்டர்னுடன் பொருந்தாத வரிகளையும் கிரிப் மூலம் பட்டியலிட முடியும். அதற்கு -v எனும் ஆப்ஷன் நம்மிடம் உள்ளது. உதாரணமாக, நாம் தேர்ச்சி பெறாத மாணவர்களுடைய என்ட்ரிகளை திரட்ட வேண்டும். நம்மால் இந்த ரிசல்ட்டை மற்றொரு ஃபைலில் சேமிக்க முடியும். அதற்கு டைப் செய்க, கிரிப் ஸ்பேஸ் -iv ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் பாஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் ஸ்பேஸ் gripdemo.txt ஸ்பேஸ் கிரேட்டர் தேன் குறியீடு ஸ்பேஸ் notpos.txt. என்டரை அழுத்தவும். ஃபைலின் கண்டென்ட்டை காண டைப் செய்க, cat ஸ்பேஸ் notpos.txt. என்டரை அழுத்தவும். அவுட்புட் காண்பிக்கப்படுகிறது. இப்பொழுது ப்ராம்ப்டில் டைப் செய்யவும், கிரிப் ஸ்பேஸ் -i ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் ஃபெயில் இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் ஸ்பேஸ் gripdemo.txt. என்டரை அழுத்தவும். இது வேறாக உள்ளது. இது தேர்ச்சி பெறாத ஆனால் ரிசல்ட் முழுமை பெறாத மாணவர்களை கொண்டிருக்கும். ஃபைலில் பட்டியலிடப்பட்டுள்ள என்ட்ரிகளின் வரிசை எண்ணை காண்பதற்கு -n ஆப்ஷன் உள்ளது. ப்ராம்ப்டை கிளியர் செய்வோம்.
இப்பொழுது டைப் செய்க grep ஸ்பேஸ் மைனஸ் ஐஎன் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் ஃபெயில் இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் ஸ்பேஸ் grepdemo.txt. என்டரை அழுத்தவும். வரிசை எண் காண்பிக்கப்படுகிறது. இதுவரை கண்ட பேட்டர்ன்கள் ஒற்றை வார்த்தை உடையவை. பல வார்த்தை உடைய பேட்டர்ன்களையும் பெற முடியும். ஆனால் பேட்டர்ன் முழுவதும் மேற்கோள் குறிகளுக்குள் வர வேண்டும். அதனால் டைப் செய்க grep ஸ்பேஸ் மைனஸ் ஐ ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் ஆன்கிட் ஸ்பேஸ் செராஃப் இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் ஸ்பேஸ் grepdemo.txt. என்டரை அழுத்தவும். நம்மால் ஆன்கிட் செராஃப் உடைய ரெக்கார்டை காண முடியும். நம்மால் மல்டிபிள் ஃபைல்களிலும் பேட்டர்ன்களை பெற முடியும். இதற்கு டைப் செய்க grep ஸ்பேஸ் மைனஸ் ஐ ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் ஃபெயில் இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் grepdemo.txt ஸ்பேஸ் notpos.txt. என்டரை அழுத்தவும். அவுட்புட் காண்பிக்கப்படுகிறது. மல்டிபிள் ஃபைல்களுடன் என்ட்ரியை பெற்ற ஃபைலின் பெயரையும் grep பதிவு செய்கிறது. grepdemo.txt மற்றும் notpos.txt. இவை notpos.txt உடைய ரெக்கார்டுகள் மற்றும் இவை grepdemo.txt உடைய ரெக்கார்டுகள். நமக்கு நம்பர் ஆஃப் மேட்ச்சஸ் அல்லது கவுண்ட் மட்டும் வேண்டுமெனில் அதற்கு நம்மிடம் -c ஆப்ஷன் உள்ளது. அதனால் டைப் செய்க grep ஸ்பேஸ் -c ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் ஃபெயில் இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு பின் கேபிட்டல் F ஸ்பேஸ் grepdemo.txt. என்டரை அழுத்தவும். இது நமக்கு மேட்ச்டு லைன்களின் எண்ணிக்கைக்கான கவுண்டை காட்டுகிறது. இந்த டுடோரியலின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். சுருக்கமாக காண்போம். இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஒரு ஃபைலின் கண்டென்ட்களை காண்பது, உதாரணம் கேட் ஃபைல் நேம், ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீமின் என்ட்ரிகளை பட்டியலிடுவது, உதாரணம் grep computers grepdemo.txt, கேஸுகளை புறக்கணிப்பது, உதாரணம் grep minus i computers grepdemo.txt, பேட்டர்னுடன் பொருந்தாத லைன்கள், உதாரணம் grep minus iv pass grepdemo.txt, என்ட்ரிகளுடன் வரிசை எண்களை பட்டியலிடுவது, உதாரணம் grep minus in fail grepdemo.txt, ரிசல்ட்டை மற்றொரு ஃபைலில் சேமிப்பது, உதாரணம் grep minus iv pass grepdemo.txt greater than notpos.txt, மற்றும் கவுண்டை தெரிந்து கொள்வது, உதாரணம் grep minus c fail grepdemo.txt. அசைன்மெண்டாக -e, பிளஸ் மற்றும் கேள்விக்குறி போன்ற மற்ற கமாண்டுகளை அறிந்து கொள்ள முயலவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் இருக்கும் வீடியோவை பார்க்கவும். அது ஸ்போக்கன் டுடோரியல் ப்ராஜெக்ட் உடைய சுருக்கமாகும். உங்களிடம் நல்ல பேண்ட்வித் இல்லையெனில் டவுன்லோட் செய்து பார்க்கவும். ஸ்போக்கன் டுடோரியல் ப்ராஜெக்ட் குழு ஸ்போக்கன் டுடோரியல்களை பயன்படுத்தி ஒர்க் ஷாப்புகள் நடத்துகிறது. ஆன்லைன் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்குகிறது. மேலதிக விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டுடோரியல் ப்ராஜெக்ட் ஆனது டாக் டு எ டீச்சர் ப்ராஜெக்டின் ஒரு பகுதி. இது நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் ஆதரவு பெற்றது. இந்த மிஷன் பற்றிய கூடுதல் தகவல்கள் கீழ்கண்ட இணைப்பில் உள்ளன. இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது சதீஷ், குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.